ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஷெல்லில் எப்படி நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம முட்டையை நல்லா இந்த ஓட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கூம்பு மாதிரி உள்ள பக்கத்தை உடைக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடு நம்ம உடைக்கணும். கொஞ்சம் பெருசாக நம்ம நார்மலாக உடைக்கிற மாதிரி உடைச்சாலும் போதும், ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். ஃபுல்லாக இப்படி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, ஏற்கனவே இந்த பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேட்சாக இருக்கட்டு, நான் அதே மாதிரி ஹார்ட் ஷேப்லேயே வரைய போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஹார்ட் ஷேப்பில் வரைகிறேன். இப்போ இது வந்து பெயிண்டில் நான் வரைகிறேன். பெயிண்டில் வரைஞ்சது நல்லா டார்க்காக நல்லா பிரைட்டாக இருந்தது. இப்போ இது வந்து அக்ரலிக் கலரில் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வேணால் டிசைன் போடலாம், இல்லைன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு டூலிப் ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுக்கு எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து எல்லோ கலர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணி மேலேருந்து கீழே அந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்கேன், டூலிப் ஃப்ளவர் மாதிரி. இதை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்னேக் பிளான்ட் இருக்குங்களா, அதில் வந்து இந்த மேல் பக்கத்தில் இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கார்டனில் ஸ்னேக் பிளான்ட் இருக்கும், அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய செய்து வைக்கிற நேரம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். பெயிண்டில் பண்ணிங்கன்னா இதை வந்து அவுட்டோரில் கூட வைக்கலாம். இது அக்ரலிக்னால நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கிறோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கிறோ ஃபேஸ் மாதிரி கூட வரையலாம். இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் மாதிரி வரையணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி இதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான், சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக இதை வந்து நீங்கள் மேலே வைக்கட்ட கூட எந்த பிளான்ட்டு கூடயும் இப்படி நீங்கள் அந்த இதில் வச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் கற்றுக்கொள் கவலை.